அடுத்த பட்டாசாச்சம் பச்சுதான பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ட்ரை பண்ணாரு. தர்ஷா நீங்க சொல்லுங்க, டிராமா குயின் விருதை வேற யாருக்காச்சும் தர விரும்புறீங்களா? இந்த மாதிரி அவர் கேட்க மென்னு முழுகுன தர்ஷா, மக்கள் கைத்தட்டுறது, நீங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த விருது எனக்கே தான் பொருத்தமா இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி குழந்தை மாதிரி பேச தலையில அடிச்சுக்காத குறையா மாறின விஜய் சேதுபதி, ஏமா இந்த வீட்டுல மத்தவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் சொல்ற ஒரே ஆள் நீங்க தான், உங்களுக்காக இப்போ ஆள் இல்லை, இந்த மாதிரி கேட்க வர வழியே இல்லாமல் அந்த விருதை ஜாக்லினுக்கு திருப்பி தந்தாங்க தர்ஷா. அடுத்த பட்டாசம் டம்மியாக தான் ஆச்சு. ஆண்களணி ஏறத்தாழ எல்லா விருதுகளையுமே தூக்கி அர்ணவோட தலையில் போட சுமை தாங்கியா வாழ்கிற அர்ணவ் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க, நான் இதை பெருமையாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சம்பிரதாயமான சமாளிப்பா அர்ணவ் சொல்ல, இது பெருமையாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை பிரதர், இந்த மாதிரி கடுப்பானாரு விஜய் சேதுபதி. ஏன் பலருமே தங்க மேலே இருக்கிற அவமான பழிகளை மறுத்து பேசாமல் அப்படியே பம்மிடுறாங்க அப்படிங்கிறதுல பார்வையாளர்களுக்குமே எரிச்சல் வந்திருக்கும். விஜய் சேதுபதி உசுப்பி விட்டதால் கொஞ்சம் சூடான அர்ணவ், ஆண்கள் அணியில் குரூப்பிசம் இருக்குது, அதனால தான் நான் வெளியே இருக்கேன், இந்த மாதிரி இன்னொரு புகாரை சொன்ன உடனேயே அப்படி வாக்குமாறு அப்படிங்கிற மாதிரி உற்சாகமானார் விஜய் சேதுபதி. ஆண்கள் அணி இதை பற்றி சொல்லுங்கள், யாராவது உங்களை மறுத்து பேசுனா அவரை கட்டம் கட்டுவீங்களா? ஏன் அர்ணவ் மேலே எல்லா கேஸையும் எழுதுறீங்க? இந்த மாதிரி விஜய் சேதுபதி கேட்க அதுக்கு விளக்கம் அளிக்க எழுந்தாரு ரஞ்சித். ஆண்கள் அணி தங்களுக்குள்ளே பேசிக்கிறத எல்லாமே பெண்கள் அணிக்கிட்ட போயிட்டு அர்ணவ் சொல்லிடுறாரு. அன்ஷிதாவுக்கு மட்டும் அனுமதியே இல்லாமல் சுடுதணி தந்தாரு. தர்ஷா எங்கள் டீமுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நிலைமை இன்னமும் மோசமாயிடுச்சு, இந்த மாதிரியா ரஞ்சித் வாக்குமூலம் கொடுத்தாரு. ஓகே, யார் சேவ்டுன்னு பார்க்கலாமா இல்லை பிரேக் போயிட்டு வந்துடவா? இந்த மாதிரி விஜய் சேதுபதி கேட்க சேவ்டு பார்க்கலாம் சார், இந்த மாதிரி போட்டியாளர்கள் ஆவலோட சொல்ல, இல்லை நான் பிரேக் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடித்தாரு விஜய் சேதுபதி. வாலி அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய நகைச்சுவை காட்சியில் தாஜ் ஹோட்டலுக்கு இந்த பக்கமாக தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி விவேக் கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பதில் சொல்ல, எனக்கு அந்த பக்கம் வேலையில் இந்த பக்கமாகவே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விவேக் சொல்லுவார். ஸோ விஜய் சேதுபதி அவர்களினுடைய பாணியுமே இப்படி தான் இருக்குது. பிரேக் முடிஞ்ச திருமண விஜய் சேதுபதி யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள்கிட்ட கேட்டார். சௌந்தர்யா, சாச்சனா, தர்ஷா இந்த மாதிரி சரியான பதில்கள் மக்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. அர்ணவோட பெயரம் வந்ததுல அவரு போகக்கூடாதுங்க, அவர் இருந்தாதான் ஸ்வார் இனிமேதான் இருக்கு அவரோட ஆட்டோ, இந்த மாதிரி ஒருத்தர் எழுந்து அர்ணவுக்கு ஆவேசமா சப்போர்ட் பண்ண, நீங்க அர்ணவோட சொந்தக்காரரா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டு நக்கல் அடிச்சாரு. யாரு வெளியே போவா அப்படிங்கிற கேள்வியை போட்டியாளர்கள்கிட்ட கேட்டதுல பெரும்பாலானவங்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முத்து மட்டும் அர்ணவ் அப்படிங்கிற மாதிரி சரியா யூகித்தாரு.